வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் கதை எபிசோட் 134. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நேட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அன்அவாய்டபிள் ரீசன்னால் இஷிகாவோட கிளினிக்கல் கான்ஃபரன்ஸை மே மிட்க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அண்ட் கார்த்திக் மூவி பூஜை மே 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக சொல்லணும்னா அது சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. அண்ட் ஒரு ரெப்யூட்டட் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சினிமாட்டோகிராஃபிக்கு பரத் அப்ரோச் பண்ணுறாங்க. ஹீரோவும் டயர் 2 ஹீரோ கார்த்திக் இந்த இன்ஃபோ தெரிஞ்சதுனால தான் அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு பரத்தை இன்க்ளூட் பண்ணலை. அதுவும் டாக்ஸ் போயிட்டுருக்கு. இன்பிட்வீன் கார்த்திக் இஷிகா கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவளோட டெசிஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு அவரால் சொல்ல முடியல. அண்ட் அவளோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லேபில் டெஸ்ட் கொடுத்துருக்காரு. அதோட ரிசல்ட் வர 10 ஆகும் சொன்னதுனால அது வந்த உடனே டிசைட் பண்ணிக்கலான்னு அமைதியாகவும் தைரியமாகவும் இருக்கார். இதுக்கு நடுவில் வெட்டிங் பார்ட்டிக்கான கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஹோல் ஃபேமிலி சேர்ந்து முடிச்சிட்டாங்க. கெஸ்ட் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓன் வெஹிக்கலில் வரவங்களுக்கு விட்டுட்டு யாரெல்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ண பஸ்ஸில் வராங்களோ அவங்க லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாருமே மே 6 ஏற்காடு வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி டேஸ் பாஸ் ஆகுது. ஃபைனலி மே 5 ஆகிடுச்சு. எல்லோரும் ஏற்காடு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மட்டும் போக வால்வோ ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே பர்சனல் யூஸ்க்கு சஜின் கார்த்திக்கோட காரை டிரைவ் பண்ணிட்டு வரதா பிளான். டின்னர் முடிச்சுட்டு 9 கிளம்பணும்னு கார்த்திக் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் டைம் 11 ஆகியும் எல்லோரும் இப்போ தான் லக்கேஜ் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் டென்ஷன் ஆகி லிவிங் ரூமுக்கு வந்து, அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும், தேவி சும்மா குதிக்காதடா, கிளம்பிட்டு தானே இருக்கோம். கார்த்திக் கொஞ்சம் கோவமாக, யார் நான் குதிக்கிறேனா, 9 கிளம்பணும்னு சொன்னேன், டைம் இப்போ 11 ஆகிடுச்சு, புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்ருக்கீங்க. குமார் நீ தானடா, யாரையும் குக் பண்ண வேணாம், வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போனேன், அவங்க டெலிவரி பண்ண லேட் ஆகிடுச்சுல. கார்த்திக் ஆமாப்பா, ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன லிங்க், சக்தி சரண்யாவை தவிர யாருமே லக்கேஜ் கூட பேக் பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ல பண்ணிகிட்ருக்கீங்க. அனு இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அம்மாக்கிட்ட எடுத்து வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கா. அனு அண்ணா கார்த்திக் பின்ன என்ன அனு, ப்ரைவேட் பஸ்லாம் கிளம்புற டைம் சிட்டியை விட்டு லாரி லோட் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புவாங்க, நம்ம இந்த டிராஃபிக்கில் மாட்டக்கூடாது இருந்தால் 9 கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சிவகாமி சரி கார்த்தி, டென்ஷன் ஆகாத, 10 கிளம்பிடலாம். ஒரு வழியாக 1x1 எல்லோரும் பஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் அப்போ தான் நிரஞ்சன் அவனோட பேக் எடுத்துகிட்டு மாடி போயிட்டுருக்கான். கார்த்திக் அவன் பின்னாடி பேக் ஹேண்டில் பிடிச்சி நிறுத்துறாரு. கார்த்திக் ஏய் பஸ் வெளியில் நிற்கிது, நீ எங்கடா மேலே போகிற? நிரஞ்சன் நான் இஷிகாக்கா கூட ட்ரெஸ்ஸில் ட்வின்னிங் பண்ண போகிறேன், அதான் அவங்களோட ட்ரெஸ் கலர் பார்க்க போகிறேன், விடுங்க அங்கிள். கார்த்திக் பரத்தை பார்த்து, இவன் வயசில் நம்ம ட்வின்னிங்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாமல் இருந்தோம்ல, பரத் வேணுமே, ஏன் நம்மன்னு சொல்லி என்னையும் சேர்த்துக்கிற, ஐ எம் இன்டெலிஜென்ட் பாய் யூனோ. கார்த்திக் கடுப்பா, ஐ டோன்ட் நோ. நிரஞ்சனை பார்த்து, உங்கள் அக்காவும் இன்னைக்கு நீ போட்டிருக்க பிங்க் கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருக்கா, நீ பஸ்க்கு கிளம்பு. நிரஞ்சன் இல்லை, நான் அக்கா கூட தான் வருவேன். அப்போ சக்தி ரூம்லேருந்து வரவும் அவன் பக்கத்தில் ஓடுறான். சக்தி ஹாப்பியாக அவனை தூக்கி பஸ்க்கு போகிறான். கார்த்திக் பரத்தை பார்த்து, உன் லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சிட்டியாடா? பரத் ஹா, எல்லாத்தையும் சக்தி எடுத்து வச்சிட்டானா? ம். கார்த்திக் ம். ஃபைனலி எல்லோரும் பஸ்க்கு போயிட்டாங்க. அது 2+1 ஸ்லீப்பர்னால சக்தியை எம்பராஸ் பண்ணக்கூடாதுன்னு வாண்டடாக சாராவே அவங்க சீட்டில் தூங்க வைக்கிறதா பரத் சொல்லி அவளை அவங்க சேர்த்து மிடில் படுக்க வைக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட பேஸில் செட்டில் ஆகிட்டாங்க. சஜின் ட்ரைவ் பண்ண கார்த்திக் காரில், டச் அண்ட் ஷேடோ அவங்களோட கொலாப்சிபிள் கென்னல் ஃபுட்ஸ் டிக்கியில் வச்சுட்டாங்க. ஆனால் இஷிகா இன்னும் வீட்டில் இருந்தே வரல. கார்த்திக் ரொம்ப கோபமாக உள்ளே போகிறாரு. வீடே ரெண்டாகிற மாதிரி கீழேருந்து கத்துறாரு. கார்த்திக் கோமா, இஷிகா ஏ இஷிகா. அவள் அப்போ தான் பேக் எடுத்துகிட்டு வரா. கார்த்திக் ரொம்ப கோபமாக, சென்ஸ் இல்லையா உனக்கு, நான் சொன்ன டைம்லேருந்து இன்னும் 2 டிலே பண்ணி தான் எல்லோரும் பிஸி பஸ்க்கு போயிருக்காங்க, ஆனால் நீ அவங்க எல்லாருக்கும் மேலே டிலே பண்ணுற. இஷிகா இல்லை சார், அது வந்து. கார்த்திக் கோவமாக என்டர் பண்ணி, பேசாத, ஒன்று தொட்டதுக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுறது இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கிறது, வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டியது தானே. அப்போ சஜின் உள்ளே வராரு. சஜின் நீ போடுற சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்குது கார்த்திக், ஏன்டா உனக்கு இவ்வளோ கோபம் வருது, நல்ல விஷயத்துக்காக போகிறான், கூலாவாடா. இஷிகாவை பார்த்து, லக்கேஜை கொடுமா, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ பஸ்க்கு போ. இஷிகா பேச வரா, ஆனால் சஜின் கேட்காம லக்கேஜ் வாங்கிட்டு போகிறாரு. இஷிகாவும் பஸ்க்கு போகிறா.
கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆகி வார்த்தையை விட்டோம்னு யோசிச்சுட்டே பூஜை ரூம் போய் வெட்டிங் பார்ட்டி நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும்னு ப்ரே பண்ணிவிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போகிறாரு. டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சஜின் காரில் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. இன் பஸ் ஸ்லீப்பர்னால இஷிகா விண்டோ சைட் ஃபேஸ் பண்ணி படுத்துட்டா. கார்த்திக் சைலண்ட்டாக அவள் பக்கத்தில் போய் உட்காந்து கர்டைன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. டிரைவரும் கார்த்திக் செட்டில் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறாரு. கார்த்திக் இஷிகுட்டி அவள் எதுவும் பேசலை. கார்த்திக் ஐம் சாரி டி, கிளம்புற டென்ஷனில் என்னமோ பேசிட்டேன். இஷிகா திரும்பாமல், நம்ம வெட்டிங் பார்ட்டி அட்டன் பண்ண எனக்கு விருப்பம் இருக்காதா? கோபத்தில் எவ்வளவோ பேசுகிறீங்க நீங்கள். கார்த்திக் அதுக்காக தானே டி சாரி கேட்குறேன், ஃபஸ்ட் நீ என்னை பாரு சொல்லிவிட்டு அவளை திருப்புறாரு. அவள் ஷோல்டர் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நர்வஸாக அவளை தொட்டு பார்க்குறாரு. ஃபீவராக இருக்குது. கார்த்திக் என்னடி உடம்பு இவ்வளோ சுடுது, ஏன் இஷிகுட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? இஷிகா பொறுமையாக எழுந்து உட்காரா. இஷிகா நர்வஸ் ஆகாதீங்க ஹீரோ சார், இன்டர்னல் ஃபீவர் தான், டேப்லெட் சாப்பிட்டேன், அந்த ட்ரௌசினஸில் தான் தூங்கிட்டேன், அதான் லேட் ஆகிடுச்சு. கார்த்திக் தப்பு என் மேலே தான் இஷிகுட்டி, நான் கிளம்புற டென்ஷனில் ரூமுக்கு வந்து உன்னை பார்க்காமலே விட்டுட்டேன். அட்லீஸ்ட் உங்கள் அம்மா உனக்கு மாடிக்கு டின்னர் எடுத்துகிட்டு போகும்போதாவது யோசிச்சுருக்கணும். இஷிகா விடுங்க ஹீரோ சார், நீங்கள் இப்படி நர்வஸ் ஆவீங்கன்னு தான் நான் சொல்லலை. கார்த்திக் அதுக்காக இவ்வளோ ஃபீவரோடு எப்படி போகிறது சொல்லிகிட்டே ரொம்ப அப்செட் ஆகி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இஷிகாவும் அவர் கையை பிடிச்சிக்கிறா. இஷிகா நான் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டேன்டா, நாளைக்கு ஏற்காடு போகிறதுக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுவேன், நீ ஃபீல் பண்ணாத, ரொம்ப ஆசையோடு கிளம்பியிருக்கோம், அதனால் பிளானை மாற்றணும்னு மட்டும் நினைக்காத. கார்த்திக் ஐம் சாரி ரவுடி டாக்டரே, உனக்கு ஃபீவர்னு தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டேன் சொல்லிவிட்டு அவள் ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ண போகிறாரு. இஷிகா அவரை ஸ்டாப் பண்ணி, சார சார்கெஸ்டிக்கா நம்மளை சுற்றி ஃபோர் சைட் க்ளோஸ்டாக இருக்கவும் பெட்ரூம்னு நினச்சிட்டிங்களோ ஹீரோ சார், இது பஸ்ஸு, கிஸ் பண்ண சவுண்டு கேட்கும். கார்த்திக் கேட்டால் கேட்கட்டும் சொல்லிவிட்டு அவள் ஃபோர் ஹெட்ல டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு பிளாங்க் போத்திக்கிறாரு. கார்த்திக் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ இஷிகுட்டி, நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இஷிகா அவர் கண்ணத்தை கிளி, நாளைக்குள்ளே சரியாகிடும் ஹீரோ சார், நீங்கள் வரி பண்ணாமல் தூங்குங்க சொல்லிவிட்டு அவளும் கண்ணை முடிக்கிறா. கார்த்திக்கோ அவளை பார்த்துட்டே தூங்கிட்டாரு. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் கார்த்திக் இஷிகாவை பேக்கப் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. அவளும் அவர் கையை பிடிச்சி தூங்கிட்டுருக்கா. அப்போ அவள் பக்கத்தில் இருந்த கார்த்திக்கோட மொபைல் சடனாக வைப்ரேட் ஆகுது. கார்த்திக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் இஷிகா கண் முடிச்சு மொபைல் எடுத்து பார்க்குறா. ஸ்னேகா தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. நோட், அவளோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மேத்யூ அவள் தான் சேஃபான ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கா. பட் கார்த்திக் ஃப்ரீ டைமில் அவளை அடிக்கடி போகிற இடத்துக்கெல்லாம் போய் அவளை தேடித்தான் இருக்காரு. ஆனால் அவள் மாட்ட மாட்டேங்கிறா. அடிக்கடி கார்த்திக்கு புது நம்பர்லேருந்து கால் பண்ணி இல்லைன்னா மெசேஜ் பண்ணி இரிட்டேட் பண்ணுறத ஃபுல் டைம் ஜாபாக பண்ணிகிட்ருக்கா இப்போ மாதிரி. என்ன கார்த்திக் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல், நான் தான் உனக்காக வருஷக்கணக்காக வெயிட் பண்ணி என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்ட ஸ்னேகா, உன் சந்தோஷம் எவ்வளோ நாளைக்கு நினைக்கிதுன்னு நானும் பார்க்குறேன். இஷிகாஸ் ரிப்ளை, உன் நம்பரை தாண்டி தேடிட்டு இருந்தேன், எனக்கு குழந்த பிறக்கக்கூடாதுன்னு ஃபாலோபின் டியூப்பில் பிளாக்கேஜ் ஏற்படுத்த டேப்லெட்ஸை மாற்றியாக வச்சுருக்கேன், நீ உனக்கு அறிவில்லாமல் போச்சு ஸ்னேகா, நான் ஒரு டாக்டர், எந்த டேப்லெட்ஸ் எப்படி இருக்கும் அதோடய ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு கூடவோ எனக்கு தெரியாது, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன், நீ சென்னையில் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ இங்கே கால் வச்சு அடுத்த செகண்ட் ஜெயிலில் இருப்ப, உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் இது எக்ஸ்போஸ் பண்ணி என் கார்த்திகை டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன், என் கருவை நான் சுமக்கிற நேரம் நீ ஜெயிலில் கம்பியை நீட்டிருப்ப, உன் டேஸை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடு. இப்படி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கோவமாக மொபைலை வச்சுட்டு கார்த்திக் சைட் டேர்ன் பண்ணுறா. அவர் குழந்த மாதிரி தூங்குறதை பார்த்து அவள் கோவம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஸ்மைலோடு அவர் தலையை கழிச்சு விட்டு ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணுறா. இஷிகா மைண்ட் வாஷ், நீங்களே இப்போ தான் மூவி ஹிட்டான ஹாப்பினஸில் இருக்கீங்க, இப்போ இதை சொன்னால் நீங்கள் இன்னும் நர்வஸ் ஆகிடுவீங்கன்னு தான் நான் சொல்லலை ஹீரோ சார், உங்கள் கிட்டேருந்து மறைக்க ரெண்டாவது விஷயம் இது, ஐ எம் ரியலி சாரிடா